தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்து பேச்சு போட்டி 2021 தமிழ் சமூகத்தின் தனித்துவ அடையாளங்கள். பட்டினி கிடந்து பசியால் மெழிந்து பாழ்பட நேர்ந்திடனும், கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும், பொங்கு தமிழை பேச மறப்பேனும், என் தாய்த்தமிழின் பாதம் தொட்டு என் ஆசான் பாரதியின் வழி நின்று முல்லை மண் தேசத்து உறவுகளுக்கு இந்த செந்தமிழ் நாட்டு தமிழச்சியின் நேசமிகு வணக்கங்கள். தமிழ் சமூகத்தின் தனித்துவமான அடையாளங்கள். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு, அமிழ்தம் அவனுடை மொழியாகும், அன்பே அவனுடை வழியாகும் என்கிறார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாடுகள் எல்லைகளாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு இனத்தின் தனித்துவமான அடையாளமாக இருப்பது தாய்மொழி. தமிழ் சமூகத்தில் பொறுத்தவரையில் தமிழ் என்பது வெறும் மொழி மாத்திரம் அல்ல, தமிழ் என்பது தமிழனின் உள்ளுணர்வு, தமிழ் என்பது ஒரு பண்பாடு, தமிழ் என்பது ஒரு பாரம்பரியம், தமிழ் என்பது ஒரு கலாச்சாரம், தமிழ் என்பது நாகரிகம், தமிழ் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அடையாளம் தமிழ்மொழி. தமிழ்தான் எல்லாவற்றிற்குமான முகவரியை தருகிறது. ஆனால் தமிழ் ஒருபோதும் தன்னை மெத்தப்படித்த மேதாவிகளின் மொழியாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது கிடையாது. தமிழ்மொழி என்பது பாமர மக்களுக்கும் பரிச்சயமான மொழி தமிழ், உழைப்பின் மொழி தமிழ், வியர்வையின் வாசம் தமிழ், நாற்று நடும் ராமாயி நாவல் ஒரு தேனாகும், எற்றம் தொடும் மாசாணி தோழி ஒரு கிளியாகும். தமிழ் சமூகம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்திணைகளையும் எம் முகவரிகளாகச் சொன்ன தமிழ் சமூகம் எம்முடையது. சங்க இலக்கியங்களிலே குறுந்தொகையில் காதல் தலைவி ஒருத்தி தான் காதல் கொண்ட தலைவனை பற்றி, அவனுடைய அடையாளங்களை பற்றி, அவனுடைய முகவரியை பற்றி பேசத் தொடங்குகிறார் ஒரு தலைவி. எம் தலைவனோடு நாம் கொண்ட நட்பு, எம் தலைவனோடு நாம் கொண்ட நட்பு என்பது இந்த நிலத்தை விட மிகப்பெரியது என்கிறாள். இந்த நிலத்தை விட மிகப்பெரியது, இந்த வானத்தை விட மிக உயர்ந்தது, இந்த பூமியில் உள்ள நீர்ப்பரப்பின் ஆழங்களை விட ஆழமானது என்று பேசுகிறாள் தலை. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனொடு நட்பே என முடிக்கிறார். தலைவனின் பெருமையை பேச வந்த தலைவி அவன் கொண்ட நிலத்தின், அவன் கொண்ட குறிஞ்சி நிலத்தின் பெருமைகளை சொல்லி முடிக்கிறாள் தலைவி. கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கு கூட பெயர் சூட்டிய இனம் தமிழினம். தமிழ் மொழியின் அறிவு என்பது விசாலமானது, பரந்துபட்ட பரப்பினையுடைய தொன்மையான மொழி தமிழ் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கு கூட பெயர் சூட்டினான் என் முன்னோன். கிழக்கிலிருந்து வீசுகின்ற காற்று கொண்டல் காற்று, மேற்கிலிருந்து வீசுகின்ற காற்று கோடை காற்று, வடக்கிலிருந்து வீசினாலது வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசினாலது தென்றல் காற்று. காற்றின் திசையறிந்து களம் செலுத்தி திரைக்கடலோடியும் துறவியம் தேடி வந்தவன் என் முன்னோன். தமிழினத்திலே சங்க இலக்கியங்களிலே வீரத்தை பற்றி பேசுகிறார் ஒருவர். கலித்தொகையில் இடம்பெறுகிற பாடல் இது. பாடலின் பொருள், ஆய குளமகள் ஒருத்தி, ஆய குளமகள் ஒருத்தி கொள்ளேற்று கோடுஞ்சு ஆணை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள் என்று பேசுகிறாள். கொல்ல வரும் ஒரு எருதை, கொல்ல வரும் ஒரு காளையை எதிர்த்து நின்று போர் புரியாத ஒரு ஆண்மகனை மறுமையில் கூட ஆயமகள் ஒருத்தி மனம் புரிய மாட்டாள் என பேசுகிறாள் என்று சொன்னால் தமிழினத்தின் வீரம் என்பது மிகச் செறிவானது. கொள்ளேற்று கோடுஞ்சு ஆணை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள் என பேசுகிறது கலித்தொகை. தமிழினத்தின் ஒட்டுமொத்த அடையாளமாக இருப்பது தமிழ்மொழி, நமக்கான அடையாளம் தமிழ்மொழி. தமிழ்மொழி மாத்திரம் இல்லாமல் போனால் தமிழன், தமிழ் இனம் என்பது அனாதையாகி போகும்.
தமிழினத்தின் அடையாளமாக பெரும் குரல் எடுத்து நிற்பது தமிழ் மொழிதான். ஒரு இனத்தின், ஒரு ஆதிமொழியின், ஒரு ஆதிமொழிக்கான ஒரு அங்கீகாரம் மறுக்கப்படும் போதும், ஒரு மொழி மறைக்கப்படும் போதும், அந்த இனத்தின் ஆணி வேர் என்பது அறுக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தேசங்களை கடந்து பேசப்படுகிற மொழி தமிழ் மொழி. உங்களுக்கும் எனக்குமான அறிமுகம் இல்லை, உங்களுக்கும் எனக்குமான அடையாளம் இருக்கிறது, அது தமிழ் மொழி. தேசங்களை கடந்து நம்மை பேச வைப்பது தமிழ் மொழி. தமிழ் மொழிதான் தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.